Hi guys, welcome to Praga Vlogs and Gaming Channel. போன வீடியோல கேட்டிருப்பீங்க நீங்க நிறைய பேர் சஜஷன் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் அப்டேட் பண்ணுங்க ப்ரோ புது பைக்ஸ் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதனால நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் புதுசாக கேடிஎம் எடுத்திருக்காரு கேடிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி 390 பிஏ 6 மாடல் சேலமே நான் ஃபஸ்ட்டு பைக் இது அந்த பைக்கில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ஃபுல்லாக டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க ஆர்சி 390 பற்றி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன வேறு என்னென்ன இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க யூசர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்சி 390 இப்போ யூஸ் பண்ணால் ஆர்சி 390 திங்க அதுக்கு முன்னாடி எதாவது சார் வேறு பைக் எதாவது சார் இல்லை இதுக்கு முன்னாடி நான் வந்து R5 வெர்ஷன் 2 வச்சுருந்தேன் ஸோ அது ஒரு 2015 எடுத்தேன் கண்டிப்பாக சேவ் பண்ண 5 இயர்ஸ் கேட்ட இருந்துச்சு ஸோ வந்து பிஎஸ் இது எதுக்கு இப்போ நான் 390 எடுத்தேன்னா பிஎஸ் 4 டு பிஎஸ் 6 அப்டேட்னால தான் எடுத்தேன் இப்போ இந்த ஆர்சி 390 பிஎஸ் 6ல மெரிட் அண்ட் டிமெரிட் எதாவது சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்சி 390 பார்த்தா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பைக் பட் ஆர்என் ஃபைவ் எதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ஆர்என் ஃபைவ் விட இது வந்து உங்களுக்கு டிரைவிங் லீன் ஆங்கிள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் ஸோ டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார் இந்த பிடிக்கிற ஏரியா வந்து உங்களுக்கு உங்கள் ஆர்ம் ஷோல்டர் டு ரிஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் ஸோ அது ஒரு டிமெரிட் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் கன்ஸ்ட்ரெயின் அதிகமாகவே இருக்கும் 390ல ஸோ உங்களுக்கு பெர் லிட்டர் பார்த்தீங்கன்னா 25 to 26 கேம்பிஸ் வரும் சிட்டி லிமிட்குள்ளார நாட் அட்வைசபிள் 390 உங்களுக்கு ஹைவே ரைட் அண்ட் வந்து ஒரு லாங் ட்ரைவ் பர்ஃபார்மென்ஸ்னா இருக்குது மற்றபடி ஆஃப் ரோடிங் அப்புறம் சிட்டி லிமிட்குள்ளே உங்களுக்கு வந்து ஹீட்டிங் அதிகமாக தெரியும் கொஞ்சம் அண்ட் வந்து மைலேஜ் உங்களுக்கு வந்து பில்லியன் சீட் ஆப்வியஸாக உங்களுக்கு பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டோட உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பைக்ஸோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு எந்த விதமான ஹேண்டில் இல்லை ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஒரு பெரிய டிமெரிட் லாங் டிரைவ் இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு 400 to 500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிரேக் பண்ணி போகணும் ஸோ ஒரு எவ்ரி 100 to 150 கிலோமீட்டர்ஸ் வந்து பில்லியன் பாயிண்ட் ஆஃப் வியூ கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வண்டியை நிறுத்தி தான் போகணும் ஏன்னா பின்னாடி உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும் அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் திங் மெரிட் மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக்கோட பிக்கப் ஃபஸ்ட்டு ஸோ பிக்கப் உங்களுக்கு செமையாக இருக்கும் இதோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43.5 BHP ஸோ ஒரு 400 cc கேட்டகரியில் ஆர்சி மட்டும்தான் ஆர்சி 390 மட்டும்தான் உங்களுக்கு டாப்பில் இருக்குது டாப் ஸ்பீடும் சரி உங்களுக்கு ஒவ்வொரு கியர்லேயும் அந்த இனிஷியலாக டார்க் பவர் டெலிவரியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் வந்து வண்டி உங்களுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூ ஸ்போர்ட் ட்ராக்கில் ஓட்டுற மாதிரியே இருக்கும் அண்ட் வந்து பிஎஸ்6 என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு டேங்கில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கான் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சில்கி ஃபினிஷாக இருக்கும் அண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல்லாம் நீங்கள் சூப்பர் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸில் வந்து இண்டிகேட்டர்ஸ் இங்கே கொடுத்துருப்போம் அப்பார்ட் நீங்கள் ஆர்என் ஃபைவ்ல பார்த்தா உங்களுக்கு தனியாக இங்கே சைடில் கொடுத்துருப்போம் ஸோ சூப்பர் பைக்ஸில் பார்த்தா உங்களுக்கு சைடில் மிரர் பின்னாடி கொடுத்துருப்போம் அண்ட் அதே மாதிரி ஆர்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடய அட்டாச் பண்ணிட்டாங்க இண்டிகேட்டர்ஸ் ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபாரின் கொலாபரேஷன் டிசைனிங்லேருந்து எல்லாமே இன்ஜின்லேருந்து வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இப்போ வாங்க ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம் ப்ரோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எனக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியாது ஸோ இது வந்து உங்களுக்கு ஆர்சி 390 தெரியும் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இது வர டிஸ்பிளே டியூக் 390 உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பிஎஸ்6ல ஒரு பெரிய டீம் ஒன்னா இன்னொரு டீம் இருக்கு சொல்லணும்னா அந்த டிஸ்பிளே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனால இந்த டிஸ்பிளே கொடுத்தாங்க ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் காமிக்கும் இது வந்து உங்களுக்கு இன்ஜின் வார்னிங் லைட் அண்ட் இது வந்து ஆர்பிஎம் ஷிஃப்ட் ஒவ்வொரு கியருக்கும் ஷிஃப்ட் ஆகிற இண்டிகேஷன் காமிக்கும் நியூட்ரல் பட்டன் அண்ட் இது வந்து ஹைபீம் ஹைபீமோட இண்டிகேட்டர்ஸ் அண்ட் வெர்டிகல் இருக்கிற இண்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிஎஸ் அப்புறம் செகண்ட் வந்து இந்த சைடு ஸ்டன் ப்ளஸ் ஃபியூயலுக்கு வந்து இண்டிகேஷன் சைடு ஸ்டன் கீழே வந்தாலும் இண்டிகேஷன் காமிக்கும் ஃபியூயல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த 1 பாயிண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த லைட் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஏரியா அமைச்சிடும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கியர்ஸ் காமிக்கிறது இப்போ வந்து ஜீரோவில் இருக்குது இன்ஜின் ஆஃப்ல இருக்கனால அண்ட் இது வந்து சைடில் மோட்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோன் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸோ ஃபார் 416 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது
அண்ட் ஃபியூல் ரேஞ்ச். இந்த ஃபியூல் ரேஞ்சில் உங்களுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் டினோட் பண்ணுது, பட் இந்த ஸ்பீடோமீட்டரில் காமிக்கிற கிலோமீட்டர்ஸோட உங்களுக்கு ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வரும். அண்ட் செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் ஒன் உங்களுக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் லாங் ட்ரிப் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பெங்களூர் போகிறீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எக்ஸாக்டாக வருதுன்னு நோட் பண்ணுறதுக்கு. அண்ட் ட்ரிப் டூ, அண்ட் இது வந்து ஏபிஎஸ். ஸோ இது வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ ஏபிஎஸ் எது இஷ்யூனா உங்களுக்கு இந்த லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும், அண்ட் நீங்கள் வந்து ஏபிஎஸ் ஃபெயிலர்னு வந்துடும். ஸோ இந்த சைட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபியூல் காஜ், அண்ட் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் ரேஞ்ச். ஸோ டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து இந்த ஹெச்னு ஒரு பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்ஜின் வந்து ஓவர் ஹீட்னு சொல்லிட்டு இன்ஜின் ஆஃப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணி தான் பைக் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஓவராலாக டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ். கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது? ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து 9.7 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 26 to 27 சிட்டி லிமிட் குள்ளரா, ஹைவேல பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 30 கிட்ட டச் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெடிட்டர் லைட் இது, இது டிஆர் லைட்டு. இப்போ பிஎஸ் 4லேருந்து பிஎஸ் 6க்கு ஃபர்தராக என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்சி பத்திரிக்கை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டிஆர் லைட்ஸ் இது வந்து உங்களுக்கு எப்பயுமே இக்னிஷன் ஆன் பண்ணோன்னே இது எரிஞ்சிட்டு தான் இருக்கும். அண்ட் ரெண்டு 12 ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ் 4.5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னே ரெண்டு ப்ரொஜெக்டர்ஸுமே எரியும், எதிரி நார்மல் பீம் ஆர் ஹை பீம். பட் வந்து பிஎஸ் 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலாக ரெண்டுமே எரியாது, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இது நார்மல் பீம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குது, அண்ட் வந்து நீங்கள் ஹை பீம் போட்டிங்கன்னா ஒரு ரைட் சைடு இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹியூ சேஞ்ச் பிஎஸ் 6ல. இது வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட்ஸ் இருக்கலாம், லைக் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் தான் ப்ரோ எரியுது, உங்களுக்கு வந்து ஃபோக்கல் வந்து கரெக்டாக இருக்கான்னு கேட்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது, ரெண்டு லைட் எரியும் போது என்ன ஃபோக்கல்ன்றோ சேம் அதே உங்களுக்கு அதோட ஃபோக்கஸிங் லைட் தான் உங்களுக்கு வந்து சிங்கிள் ப்ரொஜெக்ட்லேயும் கிடைக்குது. ஸோ லைட்னிங்கில் வந்து கேடிஎம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இண்டிகேட்டர் பற்றி பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் பேஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிஞ்சா ZX10R, R1, R6லாம் உங்களுக்கு வந்து இங்கே மிரருக்கு பின்னாடியே ஜஸ்ட் பின்னாடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ கேடிஎம்மை பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதேமாதிரி ரெண்டு சைடு உங்களுக்கு இருக்கும். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து அவன் லென்த்தாக தராமல் ஷார்ட்டாக கொடுத்துருக்கான், பிகாஸ் லென்த்தாக கொடுத்தா லைக் அப்படியே அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்மாக இங்கே கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி ரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக கேடிஎம்மோட சேம் ஸ்ட்ராட்டஜி எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக வராமல் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணுவாங்க, இதுமாதிரி எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வேணும். பட் கேடிஎம் பொறுத்த வரைக்கும் அவன் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டான். அண்ட் வந்து உங்களுக்கு டெயில் லேம்ப் வந்து ஆப்வியஸாக டிஜிட்டலாக கொடுத்துட்டான், சேம் அதே தான். பட் நார்மல் பிஎஸ் 4ஓட பிஎஸ் 6 வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருக்கான் டெய்ல் நம்பர், மைனஸ் ஷார்ப். ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பைக் எடுக்கும்போது இந்த ஒரே ஒரு கலர் தான் இருந்துச்சா இல்லை வேறு கலர்? இல்லை ஃபஸ்ட்டு வந்து 380 பிஎஸ் 6 பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் கலர்னு ஒரு கலர் எடுத்துருந்தோம், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஸ் கலர் கலர் இருந்துச்சு. பட் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்கில் வந்து கலர் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை ப்ரோ, பிகாஸ் கேடிஎம் பொறுத்த வரைக்கும் ஆரஞ்ச் தான் உங்களோட ஐகானிக். ஸோ அந்த கலரே கம்மியாக இருக்கும்போது 390cc ஒரு ஆக்டான கலராக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் வந்து விட்டாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ் தான் அவங்க அஃபிஷியலாக எடுத்து அந்த கலரை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 390 PS6 இந்த ஒரு கலர், இந்த ஃபஸ்ட் கலர், இந்த ஒரு கலர் மட்டும்தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எல்லாம் வண்டியோட மெயினாக ஒர்க்கிங் காம்பினேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 390cc, எக்ஸாஸ்ட் சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 373.5cc வரும், சிங்கிள் சிலிண்டர் அண்டு 4-volt இன்ஜின் அண்ட் வந்து 6 gear பாக்ஸ் ஆஸ் யூஸ்வல். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலண்ட் ஆஸ் யூஸ்வல் லிக்விட் கூல் இன்ஜின். ஸோ கூலண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து பிஎஸ் 4 to BS6 உங்களுக்கு மெயின் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு டாக்ஸிக் கேஸ் எமிஷன் CO2 லெவலை கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னொரு டிஃப்ரென்ஸ் ஆனால் உங்களுக்கு நார்மல் கேடிஎம் மோட்ஸ் ஒன் வந்து பிஎஸ் 6 உங்களுக்கு சுத்தமாக வராது, ரொம்ப மைல்டாக. இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போகணும்னா உங்களுக்கு டாமினார் 400 பைக் தெரியுங்களா, அதோட சவுண்டு இதோட சவுண்டும் மேக்ஸிமம் மேட்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்ஜின் கிராங்க் பண்ணாலே தெரியும். இரு ஸோ இப்போ நீங்கள் கேட்ட சவுண்ட் வந்து பிஎஸ் 6ஓட சவுண்ட் 390 வருது. 390 மட்டும் இல்லை, நீங்கள் 125லேருந்து எந்த மாடல் எடுத்தாலுமே உங்களுக்கு இதே சவுண்ட் தான் வரும். ஸோ வந்து அவங்க எக்ஸாஸ்ட் கேஸில் வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னு ஒரு காம்பனண்ட் இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் உங்களுக்கு வந்து சவுண்டு CO2 எமிஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ரிடியூஸ் ஆகிருக்கு.
நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிஎஸ் ஃபோர் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா பிஎஸ் ஃபோர் கேடிஎம்மையும் பிஎஸ் சிக்ஸ் கேடிஎம்மையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ ஃபர்தராக உங்களுக்கு இப்போ நான் ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இவரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் இது பொருள் அது பொருள்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மை சேனல். எங்கள் சேனலுக்கு எதாவது சொல்ல விடுங்க. பிரகா விலாக்ஸை வந்து ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கான், என்னோடய ஃப்ரெண்ட் தான், பட் லாங் பேக் அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வீடியோ ரீச் அவுட் பண்ணுங்கள், அண்ட் ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், அதுக்கு ஷோராக ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க் யூ.